வந்து வச்சான். பார்த்தியா? எங்கடா என்னடா இவ்வளோ லேட்டாக வரீங்க? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இல்லை மச்சான், கொஞ்சம் வீட்டில் வேலை மச்சான். சரி வா, வண்டிடு. அக்கா நியூஸ் பேப்பர் ஒன்று கொடுங்கக்கா. பேப்பரை பாரு, நியூஸை பாருன்னு. ஐயோ, இருக்கட்டும், நாளை பார்ப்போம் கவர்களாவி. Thank you.
ஹலோ மச்சான், கடை இருக்க? வரேன் வரேன், பறக்காதரா மச்சான். நீ எங்கே இருக்க? நான் இங்கே காலேஜ் பக்கத்தில் தான்டா இருக்கேன். சரி இரு, வர சீக்கிரம் வாடா. எடா மச்சான், சீக்கிரமாக சொன்னேன், என்ன விஷயம்? ஐய, என்ன மச்சான் வைக்கலாம் படுற, என்னாச்சு? ஆளு எனக்கு ஓகே சொல்லிட்டாரா? அது உனக்கு தானே மச்சான், எனக்கு இல்லை. உனக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கே. என்ன மச்சான்? சரக்கு. இதை இதைத்தான் நீ முதல்ல சொல்லிக்கணும். ஏறா வண்டியில். மஞ்ச கலர் சொக்கா போட்டு ஒரு அக்கா குந்தின்னு இருக்கும், அதுதான் போய் மாட்டுக்கு கனி தண்ணி வைக்கணும் மட்டும் சொல்லு, பார்த்துக்கலாம். சரியா? ம். என்னடா மச்சான் இப்படி இல்லாமடா கொடு கொடுப்பாங்க? முத காசு கொடுக்கறா. கட்டிங் சாப்பிடுறா? வேணாம் சரி, சாப்பிட்றா வேண்டா. என் ஆள்கிட்ட எந்த கிட்ட போகணும்னு சொல்லிடுறேன்டா.
அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா. குடி, நானும் தான் ரெண்டு தடவை சத்தியம் பண்ணிட்டேன், நான் குடிக்கலையா? வேணாம் சார், நீ சாப்பிட்ற. உன்னை பார்க்க வச்சு குடிச்சா வயிறு வலிக்குண்டா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் குடுற. சரி, ஏதோ சொல்கிற, தட்டி திறக்கணும். இப்படி போது மச்சான் எனக்கு. ஐயோ, குடிக்கவே முடியல, குடிக்கவே முடியல. ஐயோ, எப்பார், ஐயோப்பா, தலையெல்லாம் வலிக்குதுரா மச்சான், தாங்க முடியல. முடியலடா. ஹலோ, என்ன சார் இப்போ வந்திருக்கீங்க? நேத்தே வந்திருக்கலாம்ல, நேத்தே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நேத்தே நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அவரை காப்பாற்றியிருந்திருக்கலாம் சார், அவர் இறந்துட்டார். சாரி சார். இப்போ நாம் பார்த்த விஷயம் யாருக்கோ யாருனாலேயோ எங்கேயோ தினம் தினம் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இந்த சமுதாயத்தில் நடந்த சின்ன சின்ன தவறுகள் ரெண்டு பேர் உயிர் போக காரணமாயிருச்சு. எந்த ஒரு மகிழ்ச்சியோ சோகமோ இந்த கால இளைஞர்கள் மது அருந்துதல ஒரு வேடிக்கையாகவே வச்சுருக்காங்க. அரசாங்கமே ஒயின் ஷாப்புக்கு விடுமுறை அறிவித்தாலும் சட்டத்துக்கு புறம்பாக சில இடங்களில் மறைமுகமாக விற்றுக்கிட்டு தாங்க இருக்காங்க. அவசரம்னு சாலை விதிகளை மதிக்காமல் செயல்படுறது இன்னும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம் நாட்டோட சுத்தத்தை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் குப்பைகளையும் காகிதங்களையும் கண்ட இடங்களில் வீசி எறியதை நாம் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தலைக்கவசம் அணிய சொல்லி நம் நலனுக்காக அரசு வற்புறுத்தியும் நம்ம ஹெல்மெட் அணியறதில்லை. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க இந்த இளைஞர்களோட வாழ்க்கையில் அவங்களோட உயிர் போகிறதுக்கே காரணமாக அமைஞ்சிருச்சு. அவங்க தான் இதை கடைப்பிடிக்கலை. இதை பார்க்குற நீங்களாவது இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் கடைப்பிடிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உங்கள்கிட்டருந்து விடைபெறணும்.